வணக்கண்ணா. ஓஹோ வணக்கம் கருப்பையா, என்ன ஃபுல்லா சாப்பிட்டு வந்து போல இருக்கு? என்னென்ன சாப்பிட்டேன், அந்த மூக்கைய வீட்டுக்கு போனேன், ஒண்ணும் கிடைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்ன கருப்பையா, போன இடத்துல நல்ல விருந்தா? அதையே கேக்குறீங்க. நம்ம நாராயண கவுண்டர் இருக்காருல, அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். ஆஹா, சாப்பாடு அப்படி இருக்கணும். டேய் கருப்பையா, உங்க வீட்டுல உங்க அப்பா அந்த ஆள் எதுக்கு இப்ப எழுக்கிறீங்க? அந்த ஆள் வீட்டுக்கு போனா ஒரு பறிக்க சாப்பாடு கூட சாப்பிட வச்சிருக்க மாட்டாரு. ஓ, ஒரு தடவை சாப்பாடு எல்லாம் ரெடியா வச்சிட்டாரு, ஆனா உப்பு போடல. போடலையா? அதையும் கேக்குறீங்க. ஒரு தடவை மைசூர் பாக்கு போனாரு, சக்கரையே போடல. இப்படிதான் ஒரு தடவை பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, அவர் இலையில இவ்வளவு ஸ்வீட் வச்சிருந்தாரு. ஆனா என்னோட இலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அத பாக்கும் போது நாக்குல தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அது சரி, நீங்க இந்த மாதிரி எங்கன்னா சாப்பிட்டுருக்கீங்களா? ஏய், உங்க அப்பா செத்துட்டாரு, போய் பாரு போ. என்னது, எங்க அப்பா செத்து போயிட்டானா? ஆஹா, ஐயோ ரொம்ப நல்ல விஷயம், செத்து போயிட்டான்ல. இனி ஒரு தொந்தரவு இல்ல. அவன் இருந்த வரைக்கும் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தான்? ஒன்னும் வாங்கி கொடுக்கல. ஒரு நல்ல சட்டம் வாங்கி கொடுத்திருப்பானா? அதுவும் இல்ல. இல்ல சொத்தாவது சேர்த்து வச்சிருப்பானா? எதுவும் சேர்க்கலையே. இல்ல இவன் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அதையாவது எனக்கு கத்து கொடுத்தானா? அதுவும் இல்ல. இல்ல நாலு இடத்துக்கு ஹோட்டல கூட்டி போய் என்ன சாப்பாடு போட்டிருப்பானா? அதுவும் இல்ல. ஏதோ நானா இந்த இலைய கொண்டுட்டு போய் நாலு வீட்டுல சாப்பிட்டு வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் செஞ்சாரு, அவர் நல்ல இடம் போவாருன்றீங்க? இல்ல, நரகத்துக்கு தான் போய் சேருவாரு அவரு. நிம்மதி. ஏய் கருப்பையா, உங்க அப்பா உனக்கு எவ்வளவு விரோதியா இருந்தாலும் உனக்கு உயிரை கொடுத்தவராச்ச, போய் ஒரு பிடி மண்ணாவது போட்டு வா. போடா. என்ன நீங்க எல்லாரும் சொல்றீங்களேன்றதுக்காக நான் போய் ஒரு பிடி மண்ணை போட்டு வரேன். அண்ணா, அது வந்து எங்கிட்ட. அப்படியா? சரி சரி சரி, வா இந்தா. செருப்பு பிஞ்சு போச்சு, கல்யாணத்தன்னைக்கு எங்க மாமனார் போட்டதாச்சு, இத உடனே தைக்கணுமே, இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன திட்டி தீத்துருவாள. பையில காசு வேற இல்ல, இப்ப என்ன பண்றது? என் அருமையான செருப்பு அறந்து போச்சு, இத கொஞ்சம் தச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 5 ரூபாய் ஆகும் சாமி. யோ, நான் என்ன மசால் தோசை ஆர்டர் கொடுத்தேன், செருப்பு தைக்க 1 ரூபா வாங்கிக்கோப்பா. என்னது, 1 ரூபாயா? சாமி, உங்க பிஞ்சு போன செருப்புக்கு ஆணி அடிக்கிறதுக்கு 1 ரூபா கொடுக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அதனால பேரம் பேச விரும்பல. உனக்கு வேணா எனக்கு வேணா 85 பைசா வாங்கிக்க. சாமி, உங்களை மாதிரி கஞ்ச பிசினாரியே நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எனக்கும் டயர்டா இருக்கு, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். உன் செருப்ப நீயே தச்சுக்க, ஆனா அடிச்சுக்க, என்னன்னா பண்ணிக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். புதுசா
நல்ல கலைசல் ஆயிடுச்சு. ஆகா 10 20 ஆகா 30 இங்க குடுங்க. ஐயோ ஏயா புடுங்கற உலகா சம்பாரிச்சியா? நல்ல வியாபாரம். ஆமா உன் கை ராசியன கையே, நாளையில இருந்து காயிலே வந்துரு. அண்ணா இப்படி வாடா, ரோட்ல போறவன் காலெல்லாம் பிடிச்சு பாலிஷ் போட்டு கஷ்டப்படுது, நானே காசுல உனக்கா குடுறேன். எனக்கு எனக்கு இது உனக்கு இது எதுக்கு தெரியுமா? அதுக்கு வரட்டுமா? இது என்னப்பா இது? என் கடையில உட்காந்து என் கடையில சம்பாதிச்சுட்டு என் நிதியிலே காசு வச்சிட்டு போறான். இவன் கிராமத்துக்கு ஏடியா இருப்பான் போல இருக்க. கிராமத்துக்காரங்க எல்லாம் இப்ப ரொம்பதான் முன்னேறிட்டானுங்க.